வெல்கம் டு சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி. சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசில் வேலைக்கு சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தற்போது வெளியாகியுள்ள எஸ்எஸ்சி என்று சொல்லப்படும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த வேலைக்கு உடனே போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கல்வித் தகுதி 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வு எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த ஆண்டு 2023 ஏப்ரல் மாதம் நடக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 17/2/2023, இன்னைக்கு தேதி 12/2/2023, சரிங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு 40 நாளில் ஈஸியாக நீங்கள் படித்து வெற்றி பெறலாம். அதற்கான பயிற்சி வகுப்புகள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். மற்றும் ஆர்பிஓ போலீஸ் எக்ஸாமு, ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுறவங்க சுபாஷ் அகாடமி இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது பற்றி முழு விளக்கம் கொடுக்கப்படும். என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் என்பது இங்கே நான் போர்டில் எழுதி போட்டிருக்க மாதிரி ஒரு கொஸ்டின், 4 ஆப்ஷனு, ஒவ்வொரு சாப்டருக்கும் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். ஸோ நான் ஒரு மார்க் வாங்குறதுக்கு ஒரு சாப்டர் ஃபுல்லாக படித்தாகணும், சரிங்களா? அப்போ தான் ஒரு மார்க் வாங்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சாப்டர் பாட தலைப்பு இந்தியாவின் சுயசரிதைகள், இந்தியாவில் உள்ள முக்கியமான நபர்களின் தலைவர்களின் சுயசரிதை. சுயசரிதை அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி. இந்த சாப்டர்லேருந்து 1 அல்லது 2 கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஜிகே கிளாஸ் பகுதி 112 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சுபாஷ் அகாடமியில் 111 கிளாஸ் பார்த்துருக்கு. நம்ம கிளாஸ்லாம் பார்க்காம இருந்து நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு முதமுறையாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளு கொடுத்துங்க. இதுபோல் என்சிஆர்டி வினா விடைகள் பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு டெய்லி தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். இப்போ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மெத்தடில் கொஸ்டின் ஆன்சர் எழுதி போட்டிருக்கேன். இப்போ நான் சரியான விடையை டிக் பண்ண போகிறேன். நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்காம எழுதி ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, அன்சூட்டபுள் பாய் என்பது யாருடைய சுயசரிதை? அன்சூட்டபுள் பாய் என்பது யாருடைய சுயசரிதை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ மொராஜி தேசாய், ஆப்ஷன் பி கரண் ஜோகர், ஆப்ஷன் சி எஸ்கே சர்மா, ஆப்ஷன் டி சிஆர் தாஸ். கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் பி கரண் ஜோகர். ஸோ அப்போ அன்சூட்டபுள் பாய் என்பது கரண் ஜோகர் என்பவரின் சுயசரிதை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 2 பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் ஃபார் ஏ விசா என்பது எந்த இந்திய தலைவரின் சுயசரிதை? கொஸ்டின் நம்பர் 2 ரொம்ப முக்கியமானது, திரும்ப திரும்ப கேட்கின்ற கொஸ்டின். வெயிட்டிங் ஃபார் ஏ விசா என்பது எந்த இந்திய தலைவரின் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர், ஆப்ஷன் பி சரண் சிங், ஆப்ஷன் சி தேவகவுடா, ஆப்ஷன் டி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 2க்கு சரியான விட சட்டமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் சுயசரிதைக்கு பேர் தான் வெயிட்டிங் ஃபார் ஏ விசா. ஸோ கொஸ்டின் நம்பர் 2 2க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டர் தென் லைட்னிங் மை ஸ்டோரி, ஃபாஸ்டர் தென் லைட்னிங் மை ஸ்டோரி என்பது யாருடைய சுயசரிதை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கரண் ஜோகர், ஆப்ஷன் பி உசேன் போல்ட், ஆப்ஷன் சி கபில் தேவ், ஆப்ஷன் டி சௌரவ் கங்குலி. கொஸ்டின் நம்பர் 3 சரியான விட ஆப்ஷன் பி உசேன் போல்ட்டு, சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 3 சரியான விட ஆப்ஷன் பி உசேன் போல்ட்டு. ஸோ அப்போ உசேன் போல்ட்டோட சுயசரிதை தான் இந்த ஃபாஸ்டர் தென் லைட்னிங் மை ஸ்டோரி என்பது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, மை லைஃப் மை மிஷன் என்பது யாருடைய சுயசரிதை? மை லைஃப் மை மிஷன் என்பது யாருடைய சுயசரிதை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ யோகா குரு சுவாமி ராம்தேவ், யோகா குரு சுவாமி ராம்தேவ், ஆப்ஷன் பி பதஞ்சலி, ஆப்ஷன் சி ராமானந்தர், ஆப்ஷன் டி தயானந்த சரஸ்வதி. கொஸ்டின் நம்பர் 4 சரியான விட ஆப்ஷன் ஏ யோகா குரு சுவாமி ராம்தேவ். ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 4 கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ யோகா குரு சுவாமி ராம்தேவ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, லாங் வாக் டு ஃப்ரீடம் என்பது யாருடைய சுயசரிதை? லாங் வாக் டு ஃப்ரீடம் அப்படின்னா அதற்கு தமிழில் சுதந்திரத்துக்கான நீண்ட பயணம். ஸோ லாங் வாக் டு ஃப்ரீடம் என்பது யாருடைய சுயசரிதை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ கரிபால்டி, ஆப்ஷன் பி நெல்சன் மண்டேலா, ஆப்ஷன் சி எட்வின் ரோமல், ஆப்ஷன் டி முசோலினி. கொஸ்டின் நம்பர் 5 சரியான விட ஆப்ஷன் பி நெல்சன் மண்டேலா, சரிங்களா? ஸோ நெல்சன் மண்டேலாவோட சுயசரிதை தான் லாங் வாக் டு ஃப்ரீடம் என்பது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா, தி டெஸ்ட் ஆஃப் மை லைஃப் என்பது எந்த இந்திய கிரிக்கெட் வீரரின் சுயசரிதை? தி டெஸ்ட் ஆஃப் மை லைஃப் என்பது எந்த கிரிக்கெட் பிளேயரோட சுயசரிதை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ யுவராஜ் சிங், ஆப்ஷன் பி விவிஎஸ் லக்ஷ்மண், ஆப்ஷன் சி கபில் தேவ், ஆப்ஷன் டி ராகுல் டிராவிட். கொஸ்டின் நம்பர் 6 சரியான விட ஆப்ஷன் ஏ யுவராஜ் சிங், சரிங்களா? ஸோ
யுவராஜ் சிங்கோட ஆட்டோபயோகிராஃபிக்கு பேர் தி டெஸ்ட் ஆஃப் மை லைஃப். நெக்ஸ்ட் குவஸ்டன் நம்பர் 7 ஏழு பார்த்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னா அதற்கு தமிழில் அக்னி சிறகுகள். ஸோ அக்னி சிறகுகள் என்பது யாருடைய சுயசரிதை, விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்பது யாருடைய ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி, ஆப்ஷன் பி ஏபிஜே அப்துல் கலாம், ஆப்ஷன் சி பகவத் சிங், ஆப்ஷன் டி சிஆர் தாஸ். குவஸ்டின் நம்பர் 7 ஏழுக்கு சரியான விட ஆப்ஷன் பி ஏபிஜே அப்துல் கலாம். சரிங்களா? ஸோ குவஸ்டின் நம்பர் 7 திரும்ப திரும்ப கேட்கின்ற குவஸ்டின் ரொம்ப முக்கியமானது. விங்ஸ் ஆஃப் ஃபயர் அக்னி சிறகுகள் என்பது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் சுயசரிதை. நெக்ஸ்ட் குவஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா பிளேயிங் டு வின் என்பது எந்த இந்திய கிரிக்கெட் வீரரின் சுயசரிதை. பிளேயிங் டு வின் அப்படின்னா விளையாட்டு வெற்றிக்கு, ஓகேங்களா, விளையாடுவது வெற்றிக்கு. அதான் பிளேயிங் டு வின் என்பது எந்த இந்திய கிரிக்கெட் பிளேயரின் சுயசரிதை அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ சைனா நேவால், ஆப்ஷன் பி கபில் தேவ், ஆப்ஷன் சி யுவராஜ் சிங், ஆப்ஷன் டி ராகுல் டிராவிட். குவஸ்டின் நம்பர் 8 சரியான விட ஆப்ஷன் ஏ சைனா நேவால். சரிங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமானது, எழுதி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுறவங்க சுபாஷ் அகாடமி இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுபோல் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா சுபாஷ் அகாடமி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோஸ் பார்க்க முடியும். இதுபோல் அடுத்த ஜிகே கிளாஸ் பகுதி 113 நாளை காலை நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.